வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு தொலைக்காட்சியிலே ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். பீடியாஷோர் என் விளம்பரம். அது தொடர்பாக எனக்கு சில கேள்விகள் இருந்தன. இந்த ஒரு 30 வினாடிகள் ஓடக்கூடிய இந்த விளம்பரத்தில் பார்த்திங்கன்னா, இப்போது பள்ளிக்கூட பிள்ளைகள் ஒரு பள்ளி பேருந்தில் ஏறி பள்ளிக்கு போகிறாங்க. இப்போ கொரோனாலாம் கொஞ்சம் குறைந்து வருகின்ற இந்த நேரத்தில் மாணவர்கள்லாம் நேரடியாக பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு நேரம் என்பதனால் இது ஒரு பொருத்தமாக இருக்கும் என்று அவர்கள் கருதியிருக்கலாம். இதில் வந்து ஒரு 4 மாணவர்கள் அது மாதிரி அங்கே நின்று ஒவ்வொருவராக அந்த பேருந்து படிக்கட்டில் ஏறி உள்ளே செல்வதாக ஒரு காட்சி. அதில் முதல்ல இருக்கவங்கெலாம் முன்னாடி 3 பேர் முன்னாடி ஏறிட்டாங்க. கடைசியில் வந்த பையனுக்கு அந்த படிக்கட்டில் ஏற முடியல. இன்னொரு அம்மா வந்து கொஞ்சம் அவங்களை தூக்கி விட்டு, அந்த பையன் நான் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய அம்மாக்கள் பேசிக்கிற மாதிரி காட்சி, இந்த மாதிரி இவருக்கு வந்து நீங்கள் இம்யூனிட்டியை நீங்கள் வந்து அதிகப்படுத்தணும், அது வந்து கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் வளர்ச்சி தடைப்படும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே பீடியாஷுவர் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு 37 ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து எலும்பு பலம் அடையும் அப்படின்லாம் அதில் வருது. ஆனால் இது ஒரு மாணவனுடைய உயரம் குறைவாக இருப்பதற்கும் இம்யூனிட்டி என்கின்ற இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதா என்பதே ஒரு முதல் கேள்வி. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த விளம்பரத்தின் மூலமாக எனக்கு இன்னொன்று தோன்றியது. இப்போது இதை நம்ம சரி செய்ய வேண்டியது அந்த மாணவனையா, அந்த சிறுவன் வந்து இன்னும் வளரவில்லை என்பதனால் வந்து நீங்கள் அவனுக்கு கொடுத்து அவனை வளர்த்துருங்க என்று சொல்வது சரியா, அல்லது அந்த பேருந்தினுடைய படிக்கட்டினுடைய உயரத்தை குறைக்க வேண்டுமா, மாணவனுக்கு ஏற்றபடி அந்த படி இன்னும் கொஞ்சம் தாழ இருக்க வேண்டுமா, அல்லது படிக்கு ஏற்றபடி மாணவன் வந்து வளர்ந்து மேலே செல்ல வேண்டுமா, இது ஒரு கேள்வி. நான் வந்து வேறு இணையத்தில் தேடி பார்த்தேன், இது மாதிரி மற்ற நாடுகளில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பேருந்து, ஒரு ஸ்கூல் பஸ் ஒன்று அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க படிக்கட்டு வந்து தானாகவே அந்த படியிலிருந்து இன்னும் ஒரு எக்ஸ்டெண்டட், கொஞ்சம் நீட்டிக்கப்பட்ட ஒரு படியாக ஒன்று தனியாக வெளில வந்து ஒரு சாய்வு மேடையாக, அந்த படிக்கட்டிலிருந்து தரை வரைக்கும் ஒரு சாய் மேடையை அமைத்து பிள்ளைகள் அதில் ஏறி உள்ளே போவதற்கு ஒரு வழி இருக்கிறது. இப்போ திருப்பியை நீங்கள் அதை வந்து பிள்ளைகள் எல்லாம் உள்ளே ஏறிய பிறகு நீங்கள் இன்னொரு புத்தாளை தட்டினீங்கன்னா அந்த நீட்டிக்கப்பட்ட அந்த படி வந்து மீண்டும் பழையபடி உள்ளே போயிட்டு ஒரு இயல்பான படியாக மாறிவிடுகிறது. இப்போது ஒவ்வொரு பிரச்சனையை எப்படி தீர்ப்பது, இப்போ வந்து பிள்ளைகளால் அதை ஏற முடியவில்லை என்றால் படியை வந்து இன்னும் கொஞ்சம் சாய்தளமாக அந்த இடத்துல நீட்டித்து அப்படி ஏறி செல்வது போல் அமைத்தால் இந்த பிரச்சனை தீரும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். இங்கே நீங்கள் வந்து பிள்ளை வந்து இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் கூட்டணும், அவனுடைய எலும்பினுடைய பலத்தை நீங்கள் கூட்டணும், இதற்காக நீங்கள் பீடியாஷுவரை கொடுங்க என்று இங்கே வந்து இவர்கள் வேறு ஒரு பொருளை முன்வைக்கிறார்கள். இது ஒரு சரியான தீர்வாக எனக்கு படவில்லை. இன்னும் சில இடங்களில் நான் பார்த்தேன், வேறு ஒரு பேருந்து படிக்கட்டு கீழே, அது இயல்பான படிக்கட்டு முடிந்த இடத்துக்கு பிறகு மேலும் ஒரு நீட்டிக்கப்பட்ட ஒரு படிக்கட்டை ஒரு கீழே பொருத்தியே வைத்திருக்காங்க. ஃபிக்ஸடாகவே ஒன்று வந்து அப்படி தனியாக வைத்திருக்கின்றார்கள். பொதுவாக அது வந்து ரொம்ப தாழ்வான இடங்கள்லாம் வந்து இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போல் வேகத்தடைகளில் ஏறி இறங்கும்போது அது தரையில் இடித்து விடக்கூடாது என்பதனால் தான் அது கொஞ்சம் மேலே வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அது வந்து தேவையான இடங்களில் ஒரு சிறிய அளவில் அதை கொஞ்சம் இறக்கி வைத்தால் அப்போது பிள்ளைகள் அதை வைத்து கொண்டு மேலே ஏறிவிட முடியும் என்று அப்படியும் ஒரு வடிவமைக்க முடியும். ஒரு பேருந்து, அதாவது படிக்கட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு படி கூடுதலாக கீழே வைத்து ஒரு நீட்டிக்கப்பட்ட ஒரு படி, அதாவது நிலையாக அங்கேயே வைப்பது போல் அப்படியும் வைக்கலாம். இப்படி காலின்ஸ் பேருந்தில் செய்தது போல் அது வந்து அவ்வப்போது நீட்டி தேவை முடிந்த பிறகு திருப்பியும் பழையபடி உள்ளிழுத்துக் கொள்வது போல் ஒரு படியையும் வடிவமைக்க முடியும்.
பேருந்தினுடைய படிக்கட்டை வடிவமைப்பதன் மூலமாக இதற்கு ஒரு தீர்வை காணுவது என்பது ஒரு 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 முயற்சி, அது ஒரு அறிவார்ந்த ஒரு அணுகுமுறையாக எனக்கு தோன்றுகின்றது. இதை வந்து நீங்கள் பீடியாஷூர் கொடுத்து அவனுடைய போன்லாம் நீங்கள் எலும்பை வலுப்படுத்தி அவனை நீங்கள் 90 நாட்கள் அதுவும் அதில் போட்டிருக்கு, இட்ஸ் அ ப்ரூவ்டு. நீங்கள் வந்து விசிபிள் குரோத்தை வந்து 90 நாளில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரம் முடிவதற்குள்ளேயே அந்த பையன் வந்து தானாகவே மேலே ஏறி இன்னொரு பிள்ளையை வந்து மேலே கை கொடுத்து தூக்கி விடுவது காட்சி அமைத்திருக்கின்றார்கள். 90 நாளில் நீங்கள் இது கொடுத்த உடனே அவன் வளர்ந்துடுவான் என்பதும் கூட ஒரு விதமான ஒரு ஒரு உயர்வு நிகழ்ச்சி போல தான் தெரிகிறது. பீடியாஷூர் நிறுவனத்தும் அல்லது அந்த விளம்பரத்தை உருவாக்கிய அந்த ஏஜென்சி யார் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் அவர்களுடைய கற்பனை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் இதில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து பிரச்சனையை அவர்கள் இப்படி காட்டலாம், பீடியாஷூருடைய தேவையை இந்த வகையில் காட்டலாம் என்று அவர்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அதில் அந்த படிக்கட்டு என்பது ஒரு சரியான ஒரு உத்தியாக இதை வெளிப்படுத்துவதற்குரிய பீடியாஷூரினுடைய தேவையை உணர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இறக்கப்படவில்லை. என்னுடைய ஒரு கருத்து அல்லது ஒரு விமர்சனமாக நான் இதை வைத்துக்கொள்கின்றேன். பீடியாஷூர் நிறுவனமும் அந்த விளம்பரத்தை தயாரித்த நிறுவனம் கூட இதை வந்து ஒரு ஒரு ஃபீட்பேக் என்று சொல்லுவோம் இல்லையா, ஒரு யூசருடைய நம்ம வந்து ஒரு கருத்தாக அவர்கள் இதை வந்து புரிந்து கொண்டால் அடுத்த முறை விளம்பரத்தை வடிவமைக்கும் போது நாம் வந்து இன்னும் எப்படி சிறப்பாக வடிவமைக்கலாம் என்பதை அவர்கள் சிந்திக்கலாம். பார்ப்பவர்கள் இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள், அந்த விளம்பரம் சரியானதா, அப்படி அந்த படிக்கட்டு ஒரு உதாரணம் என்பது அந்த வளர்ச்சிக்கு காட்டக்கூடிய ஒரு சரியான அளவீடு தானா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதும் நீங்கள் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வாழ்க.